திருவடியே திருவடின்னு வணங்கி வாரோ. இங்க பங்காறு தாயவளை பார்க்க வாரோ. குரு அம்மா விட பாத பூஜை பண்ணும்போது மருவத்தூரில் கிடைக்கக்கூடிய பன்னீர் ரோஜா அதை வாங்கி பாத பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் பல்லவனில் ரிட்டர்ன் வருவோம். நைட் வீட்டுக்கு வரும்போது 9 ஆகிடும். அதை நான் சும்மா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு கொண்டு வருவேன். 5-6 பூ வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்துடுவேன், வீட்டுக்கு பத்திரமாக வச்சுக்குவேன். அந்த பூக்கள் வந்து அழகாக இருக்கும், வாடவே வாடாது. அது ஒரு வாரம் கழித்து பார்த்தாலும் சரி, பூ அழகாக இருக்கும். இப்போ குரு அம்மா ஓங்காரத்தில் உறைஞ்ச பின்னாடி, அதாவது நவம்பர் 13, இதே மாதிரி பன்னீர் ரோஜாக்களை வச்சு பாத பூஜையில் கலந்துக்கிட்டேன். பாத பூஜைக்கு கலந்துக்கிட்ட அந்த ரோஜா பூக்களை பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது அதுக்கப்புறம் திருப்பி நான் இன்றைக்கி நான் டிசம்பர் 13, இன்னும் 30 நாள் ஆச்சு, அந்த பூ அப்படியே இருக்குது, வாடவே இல்லை. அந்த பூவுடைய ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட அந்த இதழ் பிரிஞ்சது, ஒரு இதழ் ஒன்றா அழகாக ஒட்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டி அழகாக அப்படியே மலர்ந்து அன்னைக்கு மலர்ந்த மாதிரி இருக்குது. இதை வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு செகண்ட் எல்லாருக்கும் இல்லை சிற்றறிவு தானே, அம்மா இல்லை இப்போ நம்மளோட, குரு அம்மா நம்மளோட இல்லை, அவங்க ஓங்காரத்தில் கலந்துட்டாங்க உறைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்கள நம்ம கண்ணால் பார்க்க முடியல. இப்படி உணர்வுகள் எல்லாருக்கும் இருக்குது, எல்லா செவ்வாடை சக்திகளுக்கும் இருக்குது. எல்லோரும் மனசளவில் துவண்டு தான் போயிட்டோம். ஆனால் உண்மையில் என்னென்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, குரு அம்மா இருந்தபோது அம்மா என்ன உணர்வோடு நம்ம அங்கே அம்மாவோட அருள் ஆசி அமைதி எல்லாம் அம்மா கொடுத்தாங்களோ அதை இப்பையும் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அந்த பூக்கு வந்து வாழ்க்கை ஒரு நாள் தானே வெளியில் வச்சோன்னா, அந்த பூ ஒரு நாள் பூரா வெளியில் தான் இருந்தது. அது காலையில் கடையில் கொடுக்கும்போது ஒரு 9:30 மணி கடையில் வாங்கின பூ நைட்டு 9:30 வரைக்கும், அதுக்கப்புறமா அதை நம்ம பத்திரப்படுத்துகிறோம்னாலும் கூட அது அப்படியே இருக்குது இன்னும் 1 மாதமாக. அப்படின்றது ஒரு பேர் அதிசயம் தானே. அம்மா இருக்கும்போது பாத பூஜை பண்ணோம், இப்போ அம்மா குரு அம்மா படம் வச்சு பாத பூஜை பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை, அம்மா அங்கே தான் இருக்காங்க. நம்ம எல்லோரும் குரு அம்மாவோட பிள்ளைங்க தான். நமக்கு அம்மா எப்பயுமே அருளாசி எப்பயும் தந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளே என்ன யார் உன்னை பார்க்கலனாலும் நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அம்மா. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சத்தியமான வார்த்தை. அதெல்லாம் முழுமையாக நம்புறதுக்கான சாட்சி தான் இந்த ரோஜாப்பூ. போய் சொல்லுமா என்ன?